செகண்ட் ஹாஃபில் தான் தமன்னா வருவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரமாட்டாங்க. அப்படி கம்மியாக தான் வருவாங்க, செகண்ட் ஹாஃபில் தான் தமன்னா வருவாங்க. ஆ, படம் நல்லாயிருக்கு, படம் ஆர்ஆர் ப்ளஸ் காமெடி அப்படி தான். தமன்னா நல்லா வச்சுருக்காங்க, கேமரா ஒர்க்கும் செம்மையாக இருக்குது, படத்தில் வேறு மாதிரி இருப்பாங்க, தமன்னா சமாளகாக இருப்பாங்க. ஆ, பயமாக இருக்குது, காமெடி தான், பயம் ப்ளஸ் காமெடி அந்த மாதிரி இருக்கும் படம். மியூசிக் வந்து நல்லா தான் இருக்குது, கதையோட போகிற மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆர்ஆர் ஃபிலிம் சொல்கிறாங்க பெருசாக பயம்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே நார்மலாக பார்க்கலாம், ஆவரேஜாக இருக்குது. தமன்னா நல்லா நடிச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக போகும், தமன்னா வந்ததுனால பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மியூசிக் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஒரு ஆர்ஆர் ஃபிலிமில் எப்படி இருக்குமோ மியூசிக் அந்த அளவுக்கு இருக்குது, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்லை. என்ன அப்படின்னா, இந்த படம் தெலுங்கு டப்பிங் அப்படின்னா கூட தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ ஹாரர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெட்டர் மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் ஹாரர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அது தெரியாத மாதிரி கொண்டு போயிருக்காங்க, அதுதான் டேரக்டருடைய ஒரு டச்சுன்னு நான் சொல்கிறது. அப்புறம் தமிழ்னா வந்து லீட் ரோல் பண்ணால் கூட அவங்கள தாண்டி கேரக்டர்ஸுக்கு தான் முக்கியத்துவம் நிறையவே இருக்குது இந்த படத்தில். ஸோ கேரக்டர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா முனிஷ்காந்த், டிஎஸ்கே, அப்புறம் இன்னும் ரெண்டு காளி வெங்கட், அவங்களோட கேரக்டர்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்தோடைய ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லாயிருக்கு, மீதி ஆட்கள் வந்து கொஞ்சம் சுமாராகவே இருந்தது. ஸோ படம் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது, இருந்தாலும் இன்டர்வெலுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் சின்ன லேக் இருக்கு. ஸோ அதை மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா படம் நல்லாவே இருக்கு, சூப்பர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு வந்து கிளைமேக்ஸ் அதாவது அதாவது இன்டர்வெலுக்கு அப்புறம் வராரு, ஸோ அவரை வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் படம் த்ரோ அவுட் வந்திருந்தாருன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் தமன்னா, யோகி பாபு, முனிஷ்காந்த் சார் ஒரு பெரிய பட்டாளத்தையே வச்சு எடுத்திருக்காரு டேரக்டர் ரோஹின் வெங்கடேஷன். அதே கண்கள் அவரோட முதன்மை படமான அதே கண்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம், பட் இதில் வந்து ஒரு ஹாரர் காமெடி ஜானர் எடுத்திருக்காரு. ஹாரர் காமெடினோடனே எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி நினைப்பு தான் இருக்கும், என்னப்பா அதே ஹரைய பழைய பேய் அதே பழி வாங்கிறது அப்படின்னு தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் கதை என்னமோ ஒன்று தான், பட் அதை சொன்ன விதத்திலேயோ அந்த கதைக்கான என்ன பர்பஸ்க்காக அந்த பேய் பழி வாங்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே பாவமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க ஃபேமிலி அதாவது காமெடியை மட்டுமே வந்து மையமாக வச்சு நிறைய சீன்ஸ் எடுத்து நல்லாவும் இருக்குது காமெடி சீக்வன்சஸ் எல்லாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ளோஸ் எண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல எமோஷ்னலான ஒரு ஃபேமிலி மெசேஜை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு டேரக்டர் ரோஹின் வெங்கடேஷன். அதாவது பேரண்ட்ஸை விட்டுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற பசங்களோட அப்பா அம்மா சொந்த ஊரில் இருக்க அப்பா அம்மாவோட மனநிலைமை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு மாண்டேஜ் சாங்காகவே அழகாக எடுத்திருப்பார். நிஜமாகவே அந்த விஷயங்கள்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்கார் ரோஹின் வெங்கடேஷன். ஃபேமிலியோடு உட்காந்து தரமான ஒரு படமாக தான் இருக்குது. ஜிப்ரானோட பிஜிஎம் வந்து ஹைலைட். வணக்கம், நான் இன்றைக்கி அருவம் பார்த்துட்டு வரேன். அருவம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அப்பீலிங்காக இல்லை, பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்தேன், பட் ஆனால் பெரிய அளவில் அப்பீலிங்காக இல்லை. ஏன்னா கதை வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்குது. இது வந்து இந்த கதையில் வந்து அடுத்தது என்ன நடக்க போது நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியுது. அதனால் ஒன்று வந்து நமக்கு இது வந்து பெரிய அளவில் வந்து எக்ஸைட்மெண்ட் எதுவும் கொடுக்கல, பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட்டும் சஸ்டெயின் பண்ண மாட்டேங்குது. ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, படத்தில் வந்து காஸ்டிங் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை, அது இன்னொரு ஒரு ப்ராப்ளம். இது ஃபுட்டில் வந்து கல்பனை பண்ணக்கூடாது அப்படின்றது தான் கான்செப்ட். நல்லா இருந்துச்சு படம், ஹாரர்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருக்குது கான்செப்ட், நல்லா இருக்குது படம். ஃபுட்டை பற்றி ஃபுட்டில் என்ன கலக்கிறாங்க அதை பற்றி தான் கண்டுட்டு, சாப்பாடுன்னு இப்போ நடக்க போய் சொல்கிறாரு தெளிவாக, மற்ற படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா விஷம் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது படத்தில் சொல்கிறாங்க தெரிஞ்சே விஷம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டை வந்து எப்படி எப்படிலாம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இருக்குது. நாங்கள் இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்னே எதிர்பார்க்கல, உள்ளே போனால் ஏதோ ஹாரர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், நல்லா இருக்குது க்ரைம் சப்ஜெக்டு. இது வந்து ஹாரர் இருந்தால் இன்னும் தூக்கலாம் இருந்திருக்கும். மியூசிக் கிளாஸ் என்ன சொல்கிறது, ஒரு குறையாக பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதோ குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது, மன நிறைவாக இருக்குது. அவர் கொஞ்சம் பேய் மாதிரி அவர் செத்துறாரு, செத்த ஆவியாக வராது, அதான் பேய் மற்றபடி கிடையாது. நெகட்டிவ் எதுவும் இல்லை, ஃபுல்லாக பாசிட்டிவ் தான், ஃபுல்லாக நல்லா தான் ஃபுல்லாக பார்த்து நம்ம இது சொல்கிறாங்க, லைஃப் ஏதாவது சொல்கிறாங்க எல்லாம் கதை, அவ்வளோதான். இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். மியூசிக் லேட்டாக தான் ப்ரோ, நானே போனோம் இல்லை, அதை பார்த்து ஃபஸ்ட்டு பார்ட் மிஸ் பண்ணிட்டேன், அவன் பாட்டு நல்லா தான் இருந்துச்சலாம், அவன் நல்லா இருக்குது. ம், நல்லா இருக்குது ப்ரோ, சமம் ஆ சூப்பராக இருந்தாலே, செம்மையாக பண்ணி நல்லா இருக்குது, சூப்பர் செம்மையாக இருக்கு, நல்லா இருக்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ளஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து தட் இந்த படத்தில் வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சமுதாய பிரச்சனையை வந்து எடுத்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண பார்த்துருக்காங்க, அதை வந்து அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பாராட்டுதல்கள் தெரிவிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆவிகளை யூஸ்வலாக அடைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் இங்கே நம்ம ஊர் சாமியார்களும் பக்கத்து நம்பூதிரிகளும் இவங்கள தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம், கொண்டு வந்து அடைக்கிறத பார்த்துருக்கோம். இந்த ஃபார் சேஞ்ச் வந்து நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து நபர்களை கூட்டிகிட்டு வந்து இந்த ஆவிகளை அடைக்கிறாங்க. ஸோ அது ஒரு புதுமையான விஷயமாக நான் பார்க்குறேன். நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, அருமையான படம்.
சூப்பராக இருக்கு. ஆர்வம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அது தேவையில்லாத எதுக்கு அந்த ஆறு சப்ஜெக்டை கொண்டு வந்தாலும் சந்தேகமாக இருக்கு தெளிவா. செகண்ட் ஹாஃப் டீசெண்டாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முக்கியமாக சித்தார்த்து எல்லாருமே சொல்கிறாங்க அவர் சாக்லேட் பாய் அப்படி இப்படின்னு, அதெல்லாம் இல்லை, அவரோட பர்ஃபார்மன்ஸை அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். நம்ம பார்க்குறவங்க தான் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிட்டாங்கன்றது நினைக்கிறேன். என்னை பார்த்துருக்கோம் அவர் ஃபிசிக்காகவும் சரி அந்த ஒரு கேரக்டரை கரெக்டாக சூட் ஆகிறாரு. எல்லாமே காமெடியாக இருக்கட்டும், சதீஷ் அவர்கள் எப்பயும் போல் வந்து அடிக்கடி காமெடி பண்ணுறாரு, ஒரு சில இடத்துல இரிட்டேட் பண்ணுறாரு, ஜாலியாக போகுது தெளிவாக. செகண்ட் ஹாஃப் மேலே அந்த விஎஃப்எக்ஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து ஒன்று ஈவினிங் டைமில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை டே நல்லா ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 3:00 ஒரு 4 மணிக்குள்ளே எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நைட்டுன்றதை நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருந்தால் படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, அந்த ஒரிஜினல் ஃபீலில் தந்துருக்குமோ அப்படின்ற ஃபீல். மியூசிக்லாம் சூப்பர் தெளிவாக. ஒரு சில சீனை தாண்டி தமன் சார் வந்து டு 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 அப்படின்னு போகிறாரு, நல்லாயிருக்கு, நல்லா தான் சூப்பர் சூப்பர் படம் சூப்பர் ஜி. தனுஷ் சூப்பராக பண்ணிடுறாரு, செம்ம ஆக்டிங், சூப்பராக இருந்தது, வேறு லெவல். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பெருசாக இது வந்து கதை வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்குது. நமக்கு வந்து இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நல்லா தெரியும். இதை முன்னாடி பார்த்த பல படங்களினுடைய அதே சாயலில் இந்த படம் வர்றதால அடுத்தது இதுதான் நடக்க போகுது, ஹீரோ வந்து இங்கே காப்பாற்றிடுவார், இங்கே வந்து இது வந்து இதுதான் முடிவாகும், கடைசியில் வந்து கதாநாயகி வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்த விதமாகவே கதை நகர்றதால நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பெரிய நாட்டம் கிடையாது இந்த படத்தை முழுசாக பார்க்குறதுல. அவங்க சொல்லியிருக்கிற முக்காவசி ஆஸ் ஃபார் அஸ் அடல்ட்ரேஷன் இஸ் கன்சர்ன் ரொம்ப கரெக்டான விஷயங்களை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மில்கில் வந்து ஃபார்மாலின் மிக்ஸ் பண்ணுறது, ஃபார்மாலின் ஒரிஜினலாக வந்து பிணங்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு கெமிக்கல் அப்படிங்கிற விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. படம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது, ஆனால் இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக பிடிக்கிறேங்க. ஒரே ஒரு நடிகர் மாத்திரம் வந்து ஒரு படத்தை வந்து தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ஒரு படங்கிறது எல்லா கதாபாத்திரத்தினுடைய பங்களிப்பும் இருக்கணும், எல்லா கதாபாத்திரங்களும் சேர்ந்து நடிக்கிறது தான் ஒரு படமாக நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு கதாபாத்திரம் நல்லா நடித்தா அந்த ஒரு கதாபாத்திரத்தை மாத்திரமாக நம்ம பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது.